ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கருத்துருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தாங்க. எல்லாருமே நிறையா வரலாறு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னர்கள் பற்றிய வரலாறு அல்லது ஒரு இனத்தை பற்றிய வரலாறு அப்படி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேம்பாலத்தை பற்றிய வரலாறு. சென்னையில் நிறைய மேம்பாலங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த மேம்பாலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா மேம்பாலம் தாங்க. சென்னையில் நிறைய மேம்பாலங்கள் இருக்குது. அந்த மேம்பாலங்கள்லாம் பற்றி பேசாமல் நம்ம ஏன் அண்ணா மேம்பாலத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மேம்பாலம் தான் சென்னையிலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட மேம்பாலமாக இருந்திருக்குங்க. 1973 வருஷத்துலேயே 66 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 21 மாதத்தில் இவங்க இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. 1973 ஜூலை 1 இந்த பாலம் வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்குங்க. இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா சென்னையில் முதலாவதாக கட்டப்பட்ட மேம்பாலமாகவும் இந்தியாவிலேயே 3வதாக கட்டப்பட்ட மேம்பாலமாகவும் கருதப்படுது. இந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி மும்பையில் ஏற்கனவே 2 கட்டியிருக்காங்க. ஒரு மேம்பாலம் கெம்ப்ஸ் கார்னர்லேயும் இன்னொரு மேம்பாலம் மரேன் டிரைவ்லேயும் கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் வந்து ஆசிய கண்டத்திலேயே முதல் கிரேட் செப்பரேட்டர் மேம்பாலங்க. இந்த பாலம் 500 மீட்டர் நீளம் கொண்டதுங்க. இந்த மேம்பாலம் தான் அப்போதைக்கு இந்தியாவில் கட்டப்பட்ட நீளமான மேம்பாலமாக இருந்திருக்கு. இந்த பாலம் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணா சாலை ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப எப்போவுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஏரியா. அதோட சென்டர் பகுதியில் வந்து ஜெமினி ஸ்டூடியோ இருந்ததால் அதிகமாக டிராஃபிக் இருந்திருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு அண்ணா மேம்பாலன்ற தெரியறதை விட ஜெமினி மேம்பாலன்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெமினி ஸ்டூடியோக்கு பக்கத்தில் இருந்ததுனால தான் இந்த மேம்பாலத்துக்கு ஜெமினி மேம்பாலம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த பாலத்தை ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தாங்க கட்டியிருக்கு. இந்த பாலத்தை அழகாக காட்டுறதுக்காக அது கீழே பார்த்தீங்கன்னா 24,000 சதுரடியில் ஒரு சின்ன நீர் விட்டு ஒன்று வச்சுருக்காங்க. 2013 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாலத்தை மறுபடியும் சீரமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்பில் இந்த பாலம் கட்டுறவங்களுக்கு ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேம்பாலம் வந்து கிரே கலரில் தாங்க இருக்கும், இது சீரமைச்ச பிறகும் அதே கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நிபந்தனையோட இந்த பாலம் சீரமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மேம்பாலத்தில் ஒரு சில விபத்துகளும் நடந்திருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 2012 ஜூன் 27 சுமார் 20 உயரத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 உயரத்துலேருந்து கீழே விழுதுங்க. இந்த விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி போகிற பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக எம்டிசி பஸ் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ பஸ் வந்து டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து 20 கீழே விழுது. இந்த விபத்தில் ஒரு 40 காயம் ஏற்பட்டிருக்குங்க. இதில் நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. அப்புறம் 2016 நவம்பர் 11 இன்னொரு விபத்து நடக்குதுங்க. ஒரு டிப்பர் லாரி வந்து மேம்பாலத்தோட பக்கவாட்டு சுவரை இடித்து அப்படி ஒரு விபத்து நடக்குதுங்க. இன்னொரு விபத்து பார்த்தீங்கன்னா 2017 மார்ச் 15 காலையில் 7 நடந்திருக்குங்க. இந்த விபத்தில் முன்னாடி போன மினி லாரி மேம்பாலத்தோட சுவரில் மோதி பின்னாடி வந்த கார் வந்து மினி லாரியோட பின்பகுதியில் மோதி இருக்குங்க. இந்த விபத்து எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மினி லாரி வந்து மேம்பாலத்தோட சுவரில் வந்து மோதுதுங்க. இப்போ அது பின்னாடி வர்ற காரும் வந்து கட்டுப்பாட்டை இழந்து மினி லாரியோட பின்பகுதியில் வேகமாக வந்து மோதி இருக்கு. காருக்கு பின்னாடி வந்த கவர்மெண்ட் பஸ் வந்து காரோட பின்பகுதியில் மோதி இருக்குங்க. இந்த விபத்தில் மினி லாரிக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் கார் மாட்டியிருக்குங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 காயம் அடைகிறாங்க. இந்த விபத்துலேயும் ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. 2017 ஏப்ரல் 11 இன்னொரு விபத்து நடக்குதுங்க. ஒரு காரும் கவர்மெண்ட் பஸ்ஸும் மேம்பாலத்தில் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏற்படுற பள்ளத்தில் பஸ்ஸும் காரும் வந்து கவுழுதுங்க. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த அடியும் படலை. இந்த பள்ளம் எதனால் திடீர்னு உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணதில் அந்த சமயத்தில் தான் மெட்ரோ ரயிலோட வேலை நடந்துட்டு இருந்திருக்குங்க. அதோட அதிர்வில் தான் இந்த பள்ளம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பள்ளத்தையும் சரி பண்ணியிருக்காங்க. சென்னையில் பயணம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே அண்ணா மேம்பாலத்தை உபயோகிச்சு தாங்க ஆகணும். அண்ணா மேம்பாலத்தை உபயோகிக்காத ஆளே இந்த சென்னையில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மேம்பாலத்தில் இதே மாதிரி இன்னொரு விபத்து நடக்கக்கூடாதுன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.